ஜாழ்ப்பாணம் அரியாலை பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகளின் மீள் உருவாக்கத்துக்காக பயன்படுத்தப்பட்டதாக படைத்தரப்புகளால் தெரிவிக்கப்பட்ட வீட்டு வளாகத்தில் ஆயுத கிடங்கு உள்ளதாக இராணுவத்தினர் ஜாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்துக்கு அறிவித்துள்ளனர். இதன் அடிப்படையில் குறித்த பகுதியில் அகழ்வுப் பணிகளை முன்னெடுப்பதற்கு ஜாழ்ப்பாண நீதிமன்ற அனுமதியுடன் வீட்டு வளாகத்தில் அகழ்வுப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டது. அரியாலை தபால்கட்டை சந்திக்கு அண்மையில் உள்ள வீடு இது. முன்னாளில் இராணுவ முகாம் அமைந்திருந்தது. எனினும் அந்த முகாம் வடமாகாண சபை தேர்தலை அடுத்து விடுவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் விடுதலை புலிகளின் மீள் உருவாக்க நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் என்று குறிப்பிட்டு தெய்வீகன், அப்பன் மற்றும் கோபி ஆகிய போராளிகள் 2015 ஏப்ரல் 12 வவுனியாவில் படுகொலை செய்யப்பட்டனர். இந்த மூவரும் இந்த வீட்டில் இருந்து பயங்கரவாத நடவடிக்கைகளை முன்னெடுத்தனர் என நம்பப்படுகின்றது. இந்த நிலையிலேயே சம்பந்தப்பட்ட வீட்டில் பெரிய அளவான ஆயுத கிடங்குகள் உள்ளதாக இராணுவத்தினர் சந்தேகம் வெளியிட்டனர். எனினும் சம்பந்தப்பட்ட வீட்டில் பல தடவைகள் ஆயுத கிடங்கு தொடர்பில் ஆராய்ந்த போதும் அது தொடர்பில் எந்த ஒரு ஆயுதமும் கிடைக்கவில்லை என்று பயங்கரவாத விசாரணை பிரிவினர் தகவல் தெரிவிக்கின்றனர்.